ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பகவத்கீதாவில் உள்ள 5th பார்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ முன்னாடி என்ன பார்த்தோம்னா, அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் வந்து புத்தி யோகா அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். புத்தி யோகான்னா இந்த தன்னை உணர்ந்தவங்க எப்படி இருப்பாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். அடுத்தது என்ன பண்ணார்னா கர்ம யோகா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். இது ரெண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, புத்தி யோகாவை சொன்னேன், ஓகே கர்ம யோகாவும் சொன்னேன், புத்தி யோகாவில் கர்மம் வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஆனால் கர்ம யோகாவில் நிறையா டே டு டே லைஃப்பில் உள்ள வேலைகள் பண்ண வேண்டியிருக்குது. இது ரெண்டுமே கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது வந்து குழப்பமாக இருக்குது எனக்கு. இது ரெண்டில் எது நல்லது? ரெண்டுமே யோகான்னு சொல்கிறேன். கர்ம யோகானாலும் கடவுளை அடையலாம், புத்தி யோகாலேயும் கடவுளை அடையலாம். ஆனால் ரெண்டுக்கு பாதையும் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு குழப்பமாக இருக்குது, இதை கொஞ்சம் எனக்கு தெளிவாக சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு யார், அர்ஜுனன். அப்போ அதுக்கு வந்து கிருஷ்ணா வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இந்த புத்தி யோகாங்கிறது வந்து யாருக்குன்னா யாருடைய அறிவு திறன், அறிவுன்னா உலக அறிவு கிடையாது. இப்போ இந்த புத்தி யோகாங்கிறத என்னது அப்படின்னு சொல்லி ஈஸியாக புரியக்கூடிய மனநிலை உள்ளவங்களுக்கு நான் புத்தி யோகாவை சொன்னேன். ரெண்டாவது, இந்த வேலையை பார்த்து பழகி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உண்டு இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு வேலையை கொடுத்தாச்சுன்னா சில ஆட்கள் அதை மட்டும் பண்ணுவாங்க, அவங்களுக்கு யோசிக்க தெரியாது, அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் வந்து கர்ம யோகாவை சொன்னேன். இது ரெண்டும் ரெண்டு விதமான ஆட்களுக்கு, ஆனால் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடம் இது கடவுளுக்கு கேட்ட ரெண்டுமே. ஸோ அந்த டீட்டெயில்ஸை வந்து இந்த சாப்டரில் வந்து கிருஷ்ணர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, வேலை இல்லாமல் ஒரு இப்போ கர்மா பண்ணியாச்சுன்னா, வேலை பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து கர்மா வந்து சேரும் அப்படின்னா, கர்மானா என்னது, ஒரு வேலையை பண்ணும்போது அது வந்து ஒரு நல்ல விதத்தில் ஒரு பலனை கொடுக்கும், இல்லைன்னா ஒரு மோசமான விதத்தில் ஒரு பலனை கொடுக்கும், அந்த பலன் அதுக்கு பேர் தான் கர்மா. ஸோ நம்ம ஒரு வேலையை பண்ணும்போது ஒரு கர்மாவை வந்து உண்டு பண்ணுறோம். ஒரு வேலைன்னா என்ன, வாயால் இருக்கலாம், மைண்டில் இருக்கலாம், எண்ணங்களால் கூட கர்மாவை உண்டு பண்ண முடியும். ஸோ நம்ம கர்மாவை பண்ணாமல் எந்த ஒரு மனுஷனாலையும் சும்மா இருக்க முடியாது முதல்ல, ஃபஸ்ட்டு. அடுத்தது, இந்த ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாச்சுன்னா கர்மாலேருந்து விடுதலை அடைஞ்சிடலாம் அப்படியும் கிடையாது. கர்மாங்கிறது அது வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ வேலை பண்ணாமல் இருந்தாச்சுன்னா கர்மா வராதுங்கிறது அந்த எண்ணம் தப்பு முதல்ல அவர் சொல்லார். அடுத்தது, இந்த புத்தி யோகாவில் சொன்னார் இல்லையா, புத்தி யோகானா என்ன, அந்த புத்தி வந்து உணருது நான் யார் என்பதை உணருது. அந்த நான் யார் என்று உணரும் தருவாயில் இது எதுவுமே நான் இல்லை அப்படி தான் அது உணருது. தன்னோட ஒரிஜினல் நேச்சரை அது உணருது, இது ஒவ்வொரு ஆத்மாவும் அப்படி அந்த உணரக்கூடிய அந்த சிச்சுவேஷன் இருக்குது இல்லையா. அதில் இப்போ இந்த உடம்பு இல்லை, கை இல்லை, கால் இல்லை, நான் வந்து யார் என்பதை இப்படி உணர்ந்து இந்த போதத்தில் அப்படி தெரியுது சரியா. அதை சும்மா இப்போ எனக்கு பாடி இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன்னு வைங்களேன், நான் என்னுடைய உடம்பல்ல, அந்த மாதிரி நிறையா இந்த கிளாஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க, என்ன நான் என்னுடைய மனமல்ல, நான் என்னுடைய உடம்பல்ல, அதை அப்படியே சொல்லிகிட்டே இருந்தாச்சுன்னா ஒன்றும் நடக்காது, அதை அப்படியே தான் நம்ம சொல்லிவிட்டு அதுலேயே தான் உட்காந்துருப்போம். ஸோ அது வந்து அப்படி பண்ணாதுங்க. மைண்டில் இப்போ நான் இருக்கிறேன், நான் வந்து இருந்துட்டு நான் ரமேஷ் இல்லை, நான் ரமேஷ் இல்லை, நான் ரமேஷ் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்னு வைங்களேன், என்ன நடக்கும், ஒன்றும் நடக்காது. நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் நான் ரமேஷ் தான்,
அதே மாதிரி இந்த உடம்பு நான் இல்லை, உடம்பு நான் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தாச்சுன்னா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்கும். இந்த உடம்பு நம்மளோட அப்படியே தான் இருக்கும். இந்த உள்ள போதம் நம்மளுடைய உண்மையான சுய, என்ன சொல்கிறது, சுய நம்மளுடைய உண்மையான நிலையை உணர முடியாது. ஸோ என்ன சொல்கிறான்னா, இந்த ஃபிசிக்கலாகட்டு, இதை நம்ம வந்து இந்த நிறைய பேர் சாமியாராக போவாங்க இல்லையா, இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து சாமியாராக போகிறேன், சாமியாராக போயாச்சுன்னா கடவுளை பார்த்துடலானியா? கிடையாது, அப்படி கிடையாது. அந்த சாமியாராக போகிறது வந்து முதல் படி. ரெண்டாவது படியில் என்ன சொல்கிறது, இந்த உடம்பு நான் இல்லை, உள்ளம் நான் இல்லை, எண்ணங்கள் நான் இல்லை, இதெல்லாம் வந்து சொல்கிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, என்ன தப்புன்னா, இதெல்லாம் வந்து மைண்டில் என்ன ஒரு எண்ணமாக நம்ம எடுத்து வைக்கிறோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நான், என்னுடைய மனம், மனம்னா என்ன, எண்ணங்கள், அந்த எண்ணங்களில் ஒரு எண்ணம் தான் நான் என்னுடைய உடம்பு அல்ல, நான் என்னுடைய எண்ணங்கள் அல்ல அப்படின்னு எல்லாம் சொல்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இருக்குது, என்னுடைய மனம் இருக்குது, நான் என்னுடைய மனமே அல்ல. அந்த எண்ணம் எங்கே வரும்? மைண்டில் தான் வரும். புரியுதா அதில் உள்ள அந்த லாஜிக்? நான் என்னுடைய மனம் அல்ல என்று நாம் எண்ணுகிற எண்ணம் மனதில் தான் வரும். எத்தனை வாட்டி நினச்சாலும் அந்த மைண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம திங்க் பண்ணக்கூடியது மைண்ட்லே ஆகும். ஸோ இது இந்த போதம்னு நான் சொல்கிறது அதுக்கு முன்னாடி உள்ளது. அதுக்கு முன்னாடின்னா என்ன சொல்கிறது, பேக்கில் இருக்குது. மனம் வந்து ஃப்ரண்டில் இருக்குது. ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த நம்மளுடைய உண்மையான தன்மையை இந்த மாதிரி இப்படி எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு நான் அல்ல அல்லன்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சுன்னா அடைய முடியாது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது, யாராலையும் வேலை பண்ணாமல் ஒரு செகண்டு கூட இருக்க முடியாது. அதாவது இந்த எதனால் இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம பண்ணுறோன்னு சொல்லியாச்சுன்னா, இந்த உலகத்தில் இந்த நம்மளுடைய உடம்பு இருக்குது இல்லையா, அந்த உடம்பு ஃபார்ம் ஆகிறது எப்படி? மண்ணிலிருந்து. இந்த உலகத்திலேருந்து ஃபார்ம் ஆகுது. இந்த உலகத்தில் உள்ள தன்மையாகிய இந்த சாத்வீகம், ரஜாஸ், தமாசுன்னு சொல்லி மூணு குணங்கள் சொல்கிறாங்க. அந்த மூணு குணங்கள் தான் வந்து இந்த வேலைகளை பண்ண வைக்கிது. இன்டைரக்டாட்டு, அதாவது இது போதம், போதம் ஒரு சைடில் இருக்குது, இன்னொரு சைடில் நமக்கு ஆக்ஷன் இருக்குது. இதை தான் வந்து சிவன் சக்தின்னு எல்லாம் சொல்வோம். சிவன் வந்து அந்த போதம், சக்தி வந்து என்ன, செயல்பாடு. இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம எல்லா ஜீவராசிகளும். அப்போ தான் உயிர் வந்து இருக்கும். சிவன் இல்லையல் சக்தி இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தாச்சுன்னா தான் உயிர் இருக்கும். அடுத்தது, இந்த சக்தி எங்கேருந்து வருது? இந்த பூமியிலேருந்து, இந்த உடம்புலேருந்து. அது இதிலேருந்து வந்து இந்த மூணு குணங்களை வச்சு வருது. அடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இந்த கை காலை, இப்போ நம்மளால் இப்போ ஒரு லட்டை பார்க்குறேன், லட்டை பார்க்குறேன், அது அதில் இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் நான் வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறேன், இல்லை அது சாப்பிடக்கூடாது. கை வந்து போகலை, ஆனால் என்னுடைய மனம் அந்த லட்டுக மேலேயே இருந்துட்டு இருந்ததுன்னா அவன் அயோக்கியன். அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களையே ஏமாற்றிக்கிறாங்க, அவங்க அயோக்கியன். ஏன் அயோக்கியன்? கை கண்ட்ரோல் ஆகிடுச்சு, ஆனால் மைண்டு வந்து அதுக்கு பின்னாடி இருக்குது அதனால். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கர்ம யோகி ஐடியலாக உள்ள ஒரு நார்மலாக ஒரு நல்ல கர்ம யோகினா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புலன்களை மனதால் கட்டுப்படுத்தணும். நம்முடைய மனதால் இந்த புலன்களை கட்டுப்படுத்தணும். அடுத்தது, இந்த புலன்களை வேலை செய்ய வைக்கணும். எப்படின்னா,
ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் வேலை செய்ய வைக்கணும். அட்டாச்மெண்ட்டுனால் எதுக்க கூடாலையுமே, இப்போ ஒரு லட்டு இருக்குதுன்னா அந்த புலன்கள் வந்து அதுக்கு பின்னாடி எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் அந்த மாதிரி போகாமல் புலன்கள் வேலை செய்து தான் ஆகும். கண்ணு பார்க்க தான் செய்யும், இல்லைன்னா கண்ணை மூடிட்டு இருக்க முடியாது. ஸோ புலன்கள் வேலை செய்யும், ஆனால் அட்டாச்மெண்ட் இல்லாமல், அது இல்லாமல் வேலை செய்கிற ஆட்கள் தான் உண்மையான கர்ம யோகி. அடுத்தது, உனக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள உன்னுடைய டியூட்டியை நீ வந்து பண்ணணும். ஏன் பண்ணணும்னா, சும்மா இருக்கிறத விட ஏதாவது பண்ணுறது நல்லது. ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள உன்னுடைய கடமையை நீ செய்ய வேண்டும். இது நீ சும்மா இருந்தீன்னா நமக்கு பாடியே வந்து ஒர்க் ஆகாது, பாடியை வந்து ஒர்க் ஆகிறதை வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ அதனால் உன்னுடைய கடமையை, கடமை வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லி சொல்கிறாரு, உன்னுடைய கடமையை நீ பண்ணு. இந்த வேலை பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு டேர்ம் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. வேலை வந்து ஒரு யஜ்னா, யஜ்னாவா யஜ்னா இல்லைன்னா சாக்ரிஃபைஸ்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. நம்ம யாகம்னு எல்லாம் சொல்லி சொல்லுவோம் இல்லையா, டிப்பிக்கலாக அந்த வேர்டை வந்து யஜ்னான்னு சொல்லி இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. வேலை வந்து பண்ணும்போது ஒரு சாக்ரிஃபைஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைன்னா ஒரு சாக்ரிஃபைஸ்னால் என்ன, யாகம்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது முன்னாடி காலத்துலேருந்தே இந்த வார்த்தையை தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு எப்படியெல்லாமோ போயிருக்குது. தப்பானா கம்ப்ளீட்டாக தப்பாட்டு, யாகம்னா என்ன, இப்போ ஒரு யாகம் வளர்த்து அதுக்குள்ள தீயில் ஏதாவது போட்டாச்சுன்னா என்ன, அது அப்படி மேலே போயிடும் அப்படிதானே, கரிஞ்சு அப்படி போயிடும். அதுதான் டிப்பிக்கலாக உள்ள யாகம்னு சொல்கிறது. இதில் அவர் மீன் பண்ணுறது என்னென்னா சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ்னால் இப்போ பலி கொடுக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, பலினா என்ன, பலிக்கு மீனிங் என்ன, எனக்கு பதிலாக நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன். பலி பலினா என்ன, ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேன். முன்னாடியெல்லாம் இந்த ஆடு மாடுகள்லாம் பலி கொடுப்பாங்க, அந்த இது வந்து நான் கடவுளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது அப்படி தானே. அந்த யாகத்தில் அதே மீனிங் தான், இது வந்து நான் கடவுளுக்கு கொடுக்குறேன். இப்படி இந்த யஜ்னா வேர்டை சாக்ரிஃபைஸ்னு எடுக்கிறதுனால இது வெளியில் உள்ள சாக்ரிஃபைஸ்ன்னு நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்குறோம். வெளியில் கொடுக்கக்கூடிய பலி அல்ல யஜ்னான்னு சொல்லியாச்சுன்னா, அது சந்தோகியா உபனிஷத்தில் வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. யஜ்னான்னா என்னன்னா, ஒரு சலனம் இல்லாத ஒருத்தனுடைய வாழ்க்கை தான் யஜ்னா. ஏன்னா அந்த சுயநலம் இல்லாமல், சுயநலம் இல்லாமல் அந்த சுயநலத்தை தானம் பண்ணுகிறான்னு வச்சுக்கோங்க ஒருத்தன். இப்போ சலனம்னா என்ன, சலனம்னா ஒரு விஷயத்த பார்க்குறோம், எனக்கு இது வேணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது இல்லையா, அந்த ஆசை தான் சலனம்னு நான் சொல்கிறது. அந்த சலனம் இல்லாத வாழ்க்கை தான் யஜ்னா. ஏன், அதில் என்ன நம்ம பலி கொடுக்குறோம், என்ன பலி கொடுக்குறோம்னா, என்னுடைய இஷ்டம், என்னுடைய ஆசைகள், அந்த ஆசைகளை நான் வந்து பலி கொடுக்குறேன். அந்த ஆசைகளை பலி கொடுத்தாச்சுன்னா சலனம் இல்லாமல் நான் இருப்பேன். இந்த சலனம் இல்லாமல் இருந்தால் தான் இந்த ஆத்துமனை கண்டுபிடிக்க முடியும். சந்தோகிய உபனிஷாத் 8:5:1 அதை வாஸ்து பாருங்கள். இது வந்து பல பல உபனிஷாதில் யஜ்னாவை பற்றி திரும்ப 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 சொல்லியிருப்பாங்க, யஜ்னானா என்னன்ட்டு. ஆனால் நம்ம ஆட்கள் அதை அப்படியே இந்த என்ன சொல்கிறது, இந்த பூஜை இப்படியெல்லாம் பண்ணியாச்சுன்னா வந்து ஏதோ நடக்கும்னு சொல்லி அதை அப்படியே அது தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கலாம், என்னன்னு தெரியாது. ஆனால் அதை அப்படியே மாற்றிட்டாங்க. ஆனால் யாகம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு குண்டத்தை வச்சுட்டு அதுக்குள்ளால் என்னத்தையாக போட்டாச்சுன்னா, நான் கடவுளை அடையவேனா, 100% அடைய மாட்டேன்,
அது ஷுவர். சரியா? இப்போ ஒரு தீயை வச்சுட்டு யாகம் தான், கடவுளுக்கு இதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன். கடவுளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கொடுத்து கடவுள் வாங்கணும்னா அது கடவுள் கிடையாது. சரியா? ஸோ இது பண்ணுறதெல்லாம் எதுக்கு? நமக்கு பண்ணுறோம். சரியா? எத்தனை வாட்டி எத்தனை வருஷம் கடவுளை கும்பிட்டாலும் கடவுள் மாறப்போகிறதில்ல, மாறப்போகிறது நான், நீங்கள். அப்படி தானே? ஸோ இந்த யஜ்னானி சொல்லி பண்ணுறதே யாருக்காக? நமக்காக, நம்முடைய உண்மையான தன்மையை உணர்வதற்காக நாம் செய்யும் முயற்சிகள். அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த யஜ்னா வேலை பண்ணுறது வந்து இந்த யஜ்னா மாதிரி பண்ணணும், அதாவது இந்த சாக்ரிஃபைஸ் மாதிரி பண்ணணும். யாருக்கு? கடவுளுக்கு. நீங்கள் பண்ணக்கூடிய வேலை வந்து கடவுளுக்கு பண்ணுறதா நினச்சிட்டு பண்ணணும். இல்லைன்னா வேலை வந்து இந்த உலகத்தில் நம்மளை வந்து ஒரு பாண்டேஜ் வந்து உண்டு பண்ணும். பாண்டேஜ்னா ஒரு பிணை கைதியாகிட்டு நம்மளை வச்சிட்ருக்கோம். நம்ம பண்ணக்கூடிய வேலைகளை இந்த உலகத்தில் நம்மளை ஒரு பிணை கைதியாக வச்சிட்ருக்கோம். அதனால் நீ பண்ணக்கூடிய வேலையை கடவுளுக்கு பண்ணுறதா நினச்சிட்டு நீ பண்ணு. பண்ணும்போது இதிலேருந்து வரக்கூடிய இந்த ரிசல்ட் வருது இல்லையா? நம்ம ஒரு வேலை பண்ணுறோம், அதிலேருந்து நல்லா தான் நடக்கலாம், கெட்ட தான் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனால் அது என்ன வந்ததுனாலும் அந்த ரிசல்ட்டுக்கு மேலே உன்னுடைய பற்றுதலை வைக்காதே. ஸோ அதனால தான் இந்த சில பகவத்கீதை ஷார்ட்டாக எழுதியிருக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்லாம். இதுதான் இந்த வேர்ஸ்லேருந்து தான் அது வருது. அடுத்தது, உலகத்தை முதல்ல படைக்கும்போது பிரம்மன் வந்து மனுஷ ஆட்களை எல்லாரையும் படைச்சி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டியூட்டியை கொடுத்தாரு. கொடுத்துட்டு உன்னுடைய வேலையை, அதாவது உன்னுடைய வேலையைன்னா இந்த யஜ்னா, அதை வந்து நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள். பண்ணும்போது அந்த யஜ்னா, நம்ம பண்ணக்கூடிய அந்த சாக்ரிஃபைஸ் வந்து நமக்கு தேவையானதை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் படைச்சார் பிரம்மன். இப்படி நம்ம கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த வானத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் வந்து சந்தோஷம் அடைவாங்க. சந்தோஷம் அடைகிறதுனால நம்முடைய மனிதர்களும் அந்த வானத்தில் உள்ள தேவர்களும் சேர்ந்து எல்லாருக்கும் நல்லது நடக்கும். இந்த வானத்தில் உள்ள தேவர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சாக்ரிஃபைஸில் ஹாப்பியாகி நமக்கு தேவையானதை அவங்க கொடுப்பாங்க. யார்? வானத்தில் உள்ள தேவர்கள். ஆனால் நமக்கு கொடுக்க, இப்போ எனக்கு கிடைக்கக்கூடியதை நான் மட்டும் வச்சு நான் வந்து என்ஜாய் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்காமல் இருந்தேன்னா நான் ஒரு திருடன். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வானத்தில் உள்ள தேவர்கள்னு சொல்கிறாங்க. வானத்தில் உள்ள தேவர்கள்னால் யார்? அதாவது இதுலேயே நிறைய கேரக்டர் இருக்குது. யார்? கிருஷ்ணர் வந்து சொல்லிகிட்ருக்கிறாரு. கிருஷ்ணர் வந்து பரபிரம்மனை பற்றி அவர் பேசிகிட்ருக்கிறாரு. கிருஷ்ணர் பரபிரம்மனை பற்றி பேசிகிட்ருக்கிறாரு. வானத்தில் உள்ள தேவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது. இதெல்லாம் யார்? இப்போ வானத்து, இப்போ மைண்டில் இருக்கு, இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு கார் வேணும், நான் வந்து கார் வேணும் கார் வேணும்னே ஆசைப்பட்றேன், நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணுறேன். பண்ணும்போது எனக்கு வெளியிலேருந்து ஒரு அனுகிரகம் வருதுன்னு வச்சுக்குவோமே, கடவுளுக்கு கிட்டேருந்து வருதுன்னு வச்சுக்கலாம். இது கடவுள் டைரெக்டாக தரக்கூடியதா? கடவுள் பரபிரம்மன்னா யாருன்னு நம்ம முதலே பார்த்தோம். கடவுள் டைரெக்டாக தரக்கூடியது கிடையாது. இந்த இது வந்து கொடுக்கல் வாங்கல் இந்த உலகத்தில் அது வந்து ஒரு சைக்கிள். சைக்கிள்னால் இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு நான் ஒரு ஏதோ ஒரு உதவி பண்ணுறேன்,
அதே ஃப்ரெண்டு எனக்கு திரும்ப பண்ணுவார்னு கிடையாது. நான் ஒரு ஆளுக்கு பண்ணுறேன், எனக்கு டியூட்டி முடிஞ்சது, நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன், நாளைக்கு என்ன ஒரு ஆள் எனக்கு பண்ணுவாங்க, அது யாருன்னு எனக்கு தெரியாது. இதுதான் இந்த உலக நியதி. ஸோ இதில் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, நான் இப்படியெல்லாம் பண்ணினேன், அவங்க எனக்கு ஒன்றுமே திரும்ப பரல, அந்த பிஸ்னஸுக்கே போகாதுங்க. நம்ம பண்ணுறது கடவுளுக்கு பண்ணுறோம் வேலையை, பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடவுள் நமக்கு தருவார், அவ்வளோதான். எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும், வேறு எங்கே இருந்தாவது எப்படியாவது ஹெல்ப் வந்து நமக்கு வந்து சேரும். அது வந்து 100%. அது அந்த நம்பிக்கை வந்து நமக்கு என்றைக்குமே இருக்கணும். அது வந்து உறுதியாக நம்பலாம், கண்டிப்பாக ஹெல்ப் நமக்கு வரும். அந்த உறுதி மைண்டில் தைரியமாக வைக்கலாம். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ அதனால் நான் அது தைரியமாக நான் சொல்லுவேன். ஸோ வேலையை கடமையை பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டு எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் போயிட்டே இருங்க. அடுத்தது இன்னொன்று, இந்த ஸ்லோகமும் வந்து தப்பாக வந்து புரிஞ்சு வச்சுட்டு அதை அப்படியே மாற்றி 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 நிறைய பேர் தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணி தப்பான மீனிங் வச்சுட்டு இருக்கிறாங்க. என்னென்னா, இந்த ஆன்மீகம் இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் மைண்டர்னி அதை சொல்கிறாங்க. ஆன்மீகமாட்டு இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் இந்த யாகத்தில் முதல்ல வரக்கூடிய ஃபுட்டை யார் சாப்பிட்றாங்களோ, அது இங்கிலீஷில் அதை நான் சொல்கிறேன்னா, த ஸ்பிரிச்சுவலி மைண்டட் ஹூ ஈட் ஃபுட் தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃபர்ட் இன் சாக்ரிஃபைஸ். அது எப்படி, ரெண்டு விதமாக எடுக்கலாம். எப்படி எடுக்கலான்னா, அந்த சாக்ரிஃபைஸில் இந்த கொடுக்கக்கூடிய அந்த ஃபுட்டை முதல்ல சாப்பிடக்கூடியவங்க எல்லா விதமான பாவத்திலிருந்தும் விடுபடுகிறார்கள், அப்படியும் எடுக்கலாம். ஆனால் அதோட மீனிங் அப்படி கிடையாது, அது தப்பு. அது எப்படி எடுக்கணுன்னா, இந்த ஆன்மீக மைண்டில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே அந்த ஆட்கள் வந்து எப்படி சாப்பிடுவாங்கன்னா, இந்த யாகம் அந்த கொடுக்கறக்கூடியதை கொடுக்குறாங்க இல்லையா, பண்ணக்கூடிய ஃபுட்டை முதல்ல தானமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்றாங்க இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட ஆட்களுக்கு வந்து பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. அதான் அதோட மீனிங். இதை வந்து அதை அப்படியே மாற்றி எழுதிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த என்ன சொல்கிறது, இந்த யாகத்துக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ், ஏன்னா அதிலேருந்து வரக்கூடிய ஃபுட்டை எடுத்து நம்ம சாப்பிடணும், அது எல்லாம் அதுக்குள்ளெல்லாம் அப்படி போகக்கூடியது. ஸோ அதுக்கு அடுத்த லைனில், அதே லைனில் அடுத்த இதை வாசிக்கிறேன், மற்றவங்க ஃபுட்டை வந்து குக் பண்ணி அவங்களுடைய சுகத்துக்காக யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்க வந்து பாவத்தை மட்டும் சாப்பிடுகிறார்கள். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்த்தாச்சுனாலே அதுக்கு மீனிங் எனக்கு தெரியுது. ஸோ அதனால தான் நான் அது தப்புன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் உள்ளது வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு, மற்றவங்களுக்குன்னா நான் கடவுளுக்கு கொடுக்குறதா நினச்சிட்டு மற்றவங்களுக்கு தானமாட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டை நாம் உண்போமே ஆனால் நம்முடைய பாவத்திலேருந்து நமக்கு விடுதலை உண்டு. அது இல்லாமல் நான் மட்டும் என்னுடைய உணவை சமைத்து சாப்பிடுவேன் என்றால் நான் வந்து பாவத்தை சாப்பிடுகிறேன். அதான் அதுக்கு மீனிங். அடுத்தது, எல்லா ஜீவராசிகளும் உணவில் வாழுகின்றன, அது நமக்கு தெரியும். இந்த உணவு எங்கேருந்து வருது, மலையிலேருந்து வருது. மலை வந்து எங்கேருந்து வருதுன்னா, நம்முடைய சாக்ரிஃபைஸ், திரும்பவும் அந்த சாக்ரிஃபைஸாக பண்ணுறதுனால மலை வருது. இப்போ சாக்ரிஃபைஸுக்கு ரெண்டு மீனிங் எடுக்கலாம். இந்த மலை வர்றதுக்கு யாகம் நடத்துவாங்க தெரியுமா, சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியுமா, நம்ம ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்ப்போம். ஒரு யாகம் நடத்தி மலையை சயின்டிஃபிக்காக வர வைக்க முடியுமா, ப்ரூவ் பண்ண முடியுமா, முடியாது முடியாது. இதில் என்ன ஆக்சுவல் என்னென்னா, எல்லா ஜீவராசிகளும் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலை டியூட்டியை பண்ணும்போது
கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த செலஸ்டியல் காட்ஸ்ன்னு சொன்னாலே வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள், அந்த தேவர்கள் வந்து மன திருப்தி அடைஞ்சு அவங்க வந்து இந்த பஞ்சபூதங்கள் வழியாக நமக்கு வந்து மலையை கொண்டு வருவாங்க. அதான் அதில் உள்ள உண்மையான லாஜிக். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சாக்ரிஃபைஸ் வந்து எப்படி வருதுன்னா, அதாவது மலை வந்து இந்த சாக்ரிஃபைஸ்லேருந்து வருது. சாக்ரிஃபைஸ் எதுலேருந்து வருதுன்னா, நம்முடைய டியூட்டியை பண்ணிலிருந்து, நம்முடைய கடமையை பண்ணுவதிலிருந்து இந்த சாக்ரிஃபைஸ் வருது. ஸோ அதாவது அந்த மலை யாகம் சம்மந்தம் இருக்குதான், அது பார்த்துக்கோங்க. மனுஷனுக்கு உள்ள கடமை வந்து வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்குது. வேதங்கள் வந்து கடவுளால் டைரக்டாகவே கொடுக்கப்பட்டது. அதனால் கடவுள் வந்து இந்த யாகம், அதாவது யாகம்னா என்ன, இந்த சாக்ரிஃபைஸ் எல்லாத்துலேயுமே வந்து கடவுள் இருக்கிறார். அர்ஜுனா, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த கடமைன்னு சொல்கிறது வந்து நான் மட்டும் பண்ணுறது கிடையாது. காற்று அது பாட்டுக்கு அடிக்குது, மழை அது பாட்டுக்கு அடிக்குது, வெயில் அது பாட்டுக்கு அடிக்குது, நம்ம ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுறோமா? இல்லை, சுத்தமாக இல்லை, அப்படி தானே. ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு பெரிய சைக்கிள், இந்த உலகமே வந்து அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்படி இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷனில் நான் ஒரு சின்ன ஆள், அப்படித்தானே, உலகத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன ஆள். இப்போது நான் என்னுடைய டியூட்டியை நான் பண்ணலைன்னா நான் பாவம் பண்ணுகிறவன் ஆவேன். சின்ன போர்ஷன் தான் என்னோடது, ஆனாலும் இது எல்லாம் சேர்ந்தது இந்த உலகம் வந்து இயங்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு மனுஷனும் கடமையை பண்ணணும். ஆனால் யாரெல்லாம் இந்த புலன்களுக்கு பின்னாடி போய் அதில் சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே போக்குகேஸ். ஸோ இதில் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது, புலன்களுக்கு மேலே கண்ட்ரோல் வேணும். புலன்கள்னால் நான் கண்ணு காது மூக்கு உணர்ச்சி. ஸோ இந்த இதில் நமக்கு கண்ட்ரோல் கண்டிப்பாக வேணும். ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இந்த தன்னை உணர்ந்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, தன்னை உணர்ந்து நான் யார் என்பதை உணர்ந்து இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு கடமையுமே இருக்காது. ஸோ இவ்வளோ நேரம் கடமை எல்லாம் சொல்லிகிட்ருக்கிறாரு, அதெல்லாம் யாருக்கு, சாதா மனுஷங்களுக்கு, நமக்கு. சாதா மனுஷனாக இருந்தாச்சுன்னா, நான் ரமேஷ், எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தில் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, எனக்கு ஒரு கடமை இருக்குது, அதை நான் பண்ணணும். இன்னொரு சைடில் நான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்பதை நான் உணர்கிறேன். ஜீவாத்மா தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஜீவாத்மா, அந்த உண்மை எனக்கு தெரிய வருது. இதுதான் என்னுடைய இயல்பு நிலை அப்படின்னு சொல்லி நான் உணர்கிறேன். அந்த நிலையிலேயே நான் இருக்கிறேன். அப்படிப்பட்டவங்களுக்கு கடமை கிடையாது, அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் கடமை கிடையாது. மற்றபடி நார்மல் நிலைமையில் இருக்கிறோன்னா எல்லாருக்கும் கடமை உண்டு. இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய தன்னை உணர்ந்த அந்த ஆட்கள் வந்து அவங்களுக்கு பண்ணுறதுக்கும் ஒன்றும் கிடையாது, பண்ணினாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல, பண்ணாட்டாலும் ஒன்றுமே ஆக போகிறதில்ல, அவங்க வந்து அதே நிலையில் அப்படியே இருப்பாங்க. ஸோ அவங்க மற்ற ஜீவராசிகள் ஏன் அப்படியே இருப்பாங்கன்னா, இப்போ நான் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த உலகம் எல்லாம் வந்து ஒன்றுக்குள்ளால் ஒன்றா ஒரு செயின் மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்குது, அப்படி தானே. இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர், எல்லாம் ஒன்று ஒன்றா டிபெண்ட் பண்ணி ஒன்றை நம்பி என்ன ஒன்று அந்த மாதிரி இருந்துகிட்ருக்குது. இந்த தன்னை உணர்ந்தவங்க அவங்க வந்து தனியாக நிற்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த தன்னை உணர்ந்தவங்க எந்த விதத்துலேயும் மற்ற
இந்த சைக்கிள் சைக்கிளாக செயினாட்டு இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அதை நம்பி அவங்க இல்லை, அவங்க தனியாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணணும்னாலும், ஏதாவது பண்ணணும்னு தோணியாச்சுன்னாலும், இந்த உலகத்தில் உள்ளக்கூடிய இந்த ஒவ்வொரு ஜீவராசிகளையும் நம்பி அவங்க இல்லை, ரெண்டும் தனித்தனி. அதனால் அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டு நீ பண்ண வேண்டிய விஷயங்களை உன்னுடைய கடமையாக நினச்சி, அந்த அதில் வரக்கூடிய பலன்கள், நீ செய்யக்கூடிய காரியங்களில் வரக்கூடிய பலன்களை எதிர்பார்க்காம நீ கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருந்தியன்னா, நீ வந்து அந்த பரமாத்மனை அடைவாய். டியூட்டியை பண்ணியே நம்ம வந்து பார்க்கலாம். முன்னாடி ஜனகர் வந்து இந்த மாதிரி இந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாரு. டியூட்டியை பண்ணி, கர்மயோகா பண்ணியே வந்து இந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாரு. அதனால் நீயும் ஒரு நல்ல உதாரணமாக, உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்காக நீ உன்னுடைய டியூட்டியை நீ பண்ணு. பெரிய பெரிய ஆட்கள் எதெல்லாம் பண்ணுறாங்களோ சாதாரண மனுஷங்க அதை அப்படியே காப்பி பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன நிலை, எந்த ஸ்டாண்டர்டை செட் பண்ணுறாங்களோ அதை மற்ற மக்களும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் நீயும் ஒரு நல்ல இதை செட் பண்ணு உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய கேஸில், அதாவது கிருஷ்ணர் சொல்கிறாரு, என்னுடைய நிலைமைக்கு எனக்கு ஒன்றுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதா அதில் உள்ள பியூட்டி, கிருஷ்ணர் வந்து இங்கே தேரோட்டி, தேரை ஓட்டக்கூடிய ஆள், ஆனால் தன்னை உணர்ந்தவர். அதான் அதில் உள்ள அந்த பியூட்டி. எப்படி தன்னை உணர்ந்தவர்னு எப்படி சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த மூன்று உலகத்துலேயும் எனக்கு டியூட்டி ஆட்டு எதுவுமே கிடையாது, எதுவுமே எனக்கு டியூட்டி கிடையாது. நான் வந்து எனக்கு எனக்கு லாபமும் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது, எனக்கு வேறு எதையாவது ஆசைப்பட்டு நான் இது பண்ணுறதும் கிடையாது. ஆனாலும் எனக்கு விதிக்கப்பட்ட டியூட்டியை நான் வந்து பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ நான் என்னுடைய டியூட்டியை பண்ணலைன்னா, எல்லா மனுஷங்களும் என்னை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து வச்சுட்டு, தப்பான எக்ஸாம்பிளாக எடுத்து வச்சுட்டு என்ன ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நான் ஒன்றுமே எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை நான் பண்ணாமல் விட்டேன்னா, இந்த உலகங்கள் அழியும், இந்த உலகம் அழிவுக்கு நான் காரணமாயிடுவேன். ஸோ அதனால் ஒன்றுமே தெரியாத ஆட்கள் அவங்க டியூட்டியை பண்ணுவாங்க, ஆனால் வந்து அதிலிருந்து பலனை எதிர்பார்த்து பண்ணுவாங்க. அது வந்து அவங்களோட இயல்பான தன்மை. ஒன்றுமே தெரியாத ஆட்கள் ஒன்று பண்ணியாச்சுன்னா அதுக்கு எனக்கு பலன் வேணும், அதை அப்படி தான் இருப்பாங்க. அதான் அவங்களோட இயல்பான தன்மை. அதே போல் இந்த புத்தி உள்ளவங்க என்ன பண்ணணுன்னா, அதுக்கு மாற்றி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு அதில் அந்த பலனை எதிர்பார்க்காம பண்ணணும். எதனாலன்னா, மக்களை ஒரு நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்காக இந்த புத்தி உள்ள ஆட்கள் பலனை எதிர்பார்க்காம கடமையை செய்ய வேண்டும். அடுத்தது என்னோட அது நல்லா சொல்லுவார், இந்த புத்தி உள்ளவங்க இந்த பாவம் இல்லை, அதனால் இந்த புத்தி இல்லாத அறிவீனம் உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா, புத்தி அந்தளவு இல்லாத ஆட்களுக்கு, அவங்களுக்கு இதில் கொண்டு போய் ஒரு கன்ஃபியூஷனை உண்டு பண்ணக்கூடாது. அவங்கள அவங்க அவங்க நிலைமையிலே அப்படியே விடுங்க. ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று நினச்சிட்ருக்குறாங்க, விட்டுருங்க. அது எல்லாம் அவங்களாவே தன்னாலேயே வந்து அறிவு அடைவாங்க. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த புத்தி உள்ளவங்க இந்த புத்தி இல்லாதவங்களுக்கு மனசில் ஒரு சந்தேகத்தை அந்த மாதிரி நீ கிளப்பக்கூடாது. அவங்க வந்து அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறாங்க, அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களில் ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா அவங்க பலனை எதிர்பார்த்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்கள நீ வந்து இனி வேலை பண்ணாத அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணாதுங்க. ஆனால்
நம்மளுடைய வேலைகளை பண்ணும்போது, இப்போ நான் என்ன சொல்கிறது, நான் ஒன்று பண்ணுறேன்னா அந்த அறிவு இல்லாத இக்னோரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அறிவு இல்லாதையானா இக்னோரண்ட்னா என்னென்னு தெரில. ஃபுல்லாக புரிய முடியாத உள்ள ஆட்களுக்கு அவங்களோட டியூட்டியை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அதை வந்து சொல்லி அதை புரிய வச்சு அந்த டியூட்டியை வந்து ரெகுலராக பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனால் வந்து வேலையை ஸ்டாப் பண்ணுறதுக்கு சொல்லக்கூடாது. அட்டாச்மெண்ட்டோடி தான் பண்ணுவாங்க, பண்ணிட்டு போட்டோம். ஆனால் டியூட்டி இம்பார்ட்டண்ட். இன்னொரு கான்செப்ட் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஏன் டியூட்டி இம்பார்ட்டண்ட்னா, எல்லா டியூட்டியும் எல்லா வேலைகளும் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அது வந்து எதுலேருந்து வருதுன்னா உலகத்தில் உள்ள மூன்று விதமான இந்த தன்மையிலேருந்து வருது. சாத்விகம், ரஜாஸ், தமாஸ். இந்த மூணு குணங்களில் தான் இந்த வேலை வந்து வருது. இந்த அறிவு இல்லாததுனால நம்முடைய ஆன்மா வந்து என்ன நினைக்குதுன்னா, இந்த ஆன்மா இந்த உடம்புக்கு கூடலாம் அட்டாச் ஆகிருக்குது. இந்த ஆன்மா இந்த உடம்புக்கு கூடால அட்டாச் ஆகி இருந்துட்டு அது என்ன நினைக்குதுன்னா, நான் தான் இந்த வேலையை பண்ணுறேன்னு நினைக்குது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அறிவில்லாததுனால என்னுடைய உடம்புக்கு கூடால என்னுடைய ஆத்மா ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த வேலைகளெல்லாம் நான் தான் பண்ணுறேன்னு சொல்லி என்னுடைய ஆத்மா தப்பாக தவறுதலாக அப்படி நினச்சிட்ருக்குது. ஆனால் ஸோ அதனால் இந்த குணங்களுக்கு கூடால குணங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஆட்கள் வந்து இந்த பலனை எதிர்பார்த்து எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க. ஏன், நான் தான் பண்ணுறேன், ஸோ அப்படின்னா நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறேன்னா எனக்கு ஒரு நல்ல பலன் வேணும். அது நினைக்கிறது நியாயம் தானே. அது ஏன் அப்படி நினைக்கிறோன்னா, இந்த ஆன்மா வந்து இந்த மாதிரி தப்பாக நினச்சிட்ருக்குது. ஆனால் இந்த புத்தி உள்ள மனிதர்கள் அவங்க வந்து இந்த அறிவு இல்லாமல் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள வந்து போட்டு குழப்பக்கூடாது. நீ பண்ணக்கூடிய எல்லா வேலையுமே எனக்கு பண்ணுறதா நினச்சி என்னையே இந்த பரபிரம்மனாக நினச்சி நீ எனக்கு பண்ணு. எல்லா ஆசைகளிலிருந்தும் சுய நலத்திலிருந்தும் விடுபட்டு உனக்கு கவலைகள் வந்து மாறும், மாறி நீ வந்து சண்டை போடு. இது இவ்வளவும் வந்து இந்த மனதை திடப்படுத்துற, அர்ஜுனனுடைய மனதை திடப்படுத்துறதற்காக இது எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றார். யாரெல்லாம் என்னுடைய இந்த டீச்சிங்கை வந்து கேட்டு இதுபடி நடக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த கர்மாவுடைய பிடியிலிருந்து விடுபடுவார்கள். யாரெல்லாம் இந்த டீச்சிங்கை வந்து ஒரு நல்லா இல்லை அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணி அந்த மாதிரி இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து கெடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இனி அடுத்த இதில் வந்து இதில் கொஞ்சம் மீதி இருக்குது, அடுத்த வீடியோவில் மீதி உள்ளதை பார்க்கலாம். நன்றி.